எல்லாருக்கும் வணக்கம். இந்து கோயில்கள் எல்லாத்துலேயும் பொதுவாக பெண்கள் வந்து சாமி ஆடுவாங்க, ஆண்களும் ஒரு சில பேர் சாமி ஆடுவாங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்து கோயில்கள் எல்லா இடத்துலையும், அதாவது இந்து கோயில்கள் மட்டும் இல்லை, பொதுவாக கிறிஸ்தவ கோயில்கள்லேயும் வந்து சர்ச்சில் சாமி ஆடுறாங்க. அதே மாதிரி யூத மதத்தில் அதிகம் சாமி ஆடுற வழக்கம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா மதத்தில் வந்து இந்த சாமி ஆடுற பழக்கம் வந்து இருக்குது. அதில் இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக சாமி ஆடுறது வந்து பெண்கள் தான் அதிகம் சாமி ஆடுவாங்க, ஆண்கள் சாமி ஆடுறது ரொம்ப இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். அதே மாதிரி உக்கிரமாக சாமி ஆடுறது, நாக்கு துருத்திக்கிட்டு ஏன்னு ரொம்ப பலகமாக கத்திக்கிட்டு சாமி ஆடுறதும் பெண்கள் தான் அதிகம் இருக்கும், ஆண்கள் வந்து அதிகம் இருக்காது. இன்னொரு விஷயத்தை பார்ப்போம், பேய் பிடிக்குதுன்னு சொல்லும்ல, அந்த பேய் பிடிக்கிறதுலையும் பெண்கள் தான் அதிகம் இருக்கும், ஆண்கள் அதிகம் வேற பேய் பிடிக்காது. இந்த பேயாக வந்து பிடிக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து பெண் பேய்கள் தான் அதிகம் பிடிக்கும், ஆண் பேய்கள் வந்து அதிகம் இருக்காது. இதையெல்லாம் ஒரு பக்கம் அறிவியலாளர்கள்ட்டையோ இல்லை மனதத்துவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா, இது ஒரு ஹிஸ்டீரியா, ஒரு வியாதி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. மனோதத்துவம் படிக்கி இன்னைக்கு தேதிக்கு 100 to 90 பேருக்கு மனநிலை சரியில்லை, மனோவியாதி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தான் வந்து கணக்கு. அந்த மாதிரி இதையும் வந்து ஒரு வியாதி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சரி, இப்போ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது, அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனம் அதாவது ஆவி ஆத்மா அப்படின்னு சொல்கிறத நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு தான் பிரிக்கலாம். ஆத்மாவில் உண்மையில் வந்து பாகுபாடு கிடையாது. ஆனால் மன நம்மளுடைய உடம்பை விட்டு ஆத்மா பிரியும்போது அதில் ஒரு சூட்சும உடல், அதாவது மனதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அது வந்து பேயாக மாறி வந்து போகுது. அந்த பேயாக மாறி போகிறது, அதாவது பேய் நல்ல பேயாகவும் வரலாம், கெட்ட பேயாகவும் வரலாம். இந்த நல்ல பேய் அப்படிங்கிறது தான் வந்து நல்ல ஆவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போது ஒருத்தரோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் இறந்து போகிறாங்க, அந்த நபருக்கு அந்த இறந்து போன நபர் எப்போவும் நல்லது செய்யணுங்கிற நினப்பிலே இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நல்ல பேயாக வந்து இருப்பாங்க. பேயிலையும் நல்ல பேய் இருக்குது, கெட்ட பேய் இருக்குது. அவங்க வந்து நல்ல மனுஷனாக இருப்பாங்க, அந்த ஆளுக்கு நல்லது செய்யறதுக்கே நினைப்பாங்க. இதே நேரம் இந்த நபருக்கு எதிராளி யாரோ ஒருத்தர் இருக்கான், அவன் இவனை எப்போயாவது கவுக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் வந்து பேய், பேயா கெட்ட ஆவியாக வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி தான் பேயில் வந்து நல்ல பேயும் வந்து கெட்ட பேயும் இருக்குது. இது ஒரு வகையான சக்தி அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். மனம் வந்து ஒரு சக்தி அப்படிங்கிற மாதிரி இதுவும் வந்து ஒரு சக்தி அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, இந்த சாமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது வந்து கடவுளோடைய சக்தி அப்படிங்கிற மாதிரி எடுக்கக்கூடியது. அது இன்னும் கொஞ்சம் வேற டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதையெல்லாம் பார்த்தா அறிவியலுக்கு கேலிக்குதா தெரியும். ஆனால் அதே அறிவியல் வந்து ஆரா அப்படிங்கிற பேரில் சொல்றது இல்லை, அந்த ஆராங்கிற பேரில் சொல்றது வந்து உண்மையிலே பேய் தான். பேய், ஆத்மா, சூட்சும உடல் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவங்க வந்து வேற பேர் வச்சிருக்காங்க. உண்மையிலே அதுவும் வந்து பேய் பேய் தான். 2.0 படம் வந்து ஒரு பேய் படம் தான். அதை வந்து ஆரா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அறிவியல் ஆயிரும். ஆறாங்கிறது ஏற்றுக்கப்பட்ட ஒரு விஷயம், பேய் அப்படிங்கிறது ஏற்றுக்கப்படாத ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த பேய் ஆடுறது பெண்கள் அதிகம் ஆடுறாங்கல்ல, அது ஏன் அப்படின்னா, உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு சூட்சும உடல் இருக்குது, ஒரு மனம் ஆழமான ஒரு விஷயம் வந்து இருக்குது உடம்பை சுற்றியும். அந்த ஆழமான இருக்கக்கூடிய சூட்சும உடலை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு சூட்சும உடல் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது, தன் அது வந்து கைப்பற்றிக்கிறது அப்படின்னா, அது அப்பம்போது உங்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு எந்த ஒரு சூட்சும உடல் வந்து உங்களை கைப்பற்றுதோ அதனுடைய பிஹேவியர் வந்து உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கோயிலில் போய் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சூட்சும உடல் ரொம்ப வீக்கானது, பலம் குறைஞ்ச வீக் ஒரு சூட்சும உடலாக இருக்குது அப்படின்னா, நான் அந்த ஆறாவதான் சூட்சும உடல்னு சொல்லுவேன், உங்களுடைய உடல் வந்து ரொம்ப பலம் குறைஞ்சதாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கடவுளை முழுசாக நம்புறீங்க, கடவுள் என்ன செஞ்சாலும் சரி அப்படின்னு ஏற்றுக்கிற ஆளாக இருந்தால் கடவுள் அதாவது அந்த சக்தி உங்களுக்குள்ளே இறங்கும், அதுதான் சாமி ஆடுறது. இதே நேரம் நீங்கள் ஒரு பயந்த சுபாவத்தோடே இருக்கீங்க, அதை அப்பவும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரா வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான். அதே நேரம் இருட்ட ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்களை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பேயை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்போ சுற்றி இருக்க பேய்களில் கெட்ட ஆவிகளில் இருக்கக்கூடிய சூட்சும உடல் உங்களை வந்து கைப்பற்றும். அப்போது அதுக்கு பேர் பேய் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பேய் பிடிக்கிறது சாமி ஆடுறது ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய விக்டிம்ஸ், அதாவது சாமி ஆடுறவங்களும் பேய் பிடிக்கப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சூட்சும உடல் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதே இதை இன்னொரு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, யாருக்காவது இந்த சூனியம் பில்லி சூனியம் ஏவல் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அது வந்து ஒரு கெட்ட சக்தி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கெட்ட சக்தியை நீங்கள் ஒருத்தர் மேலே ஏவணும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து அந்த அவர்களுடைய ஆரா அவர்களுடைய சூட்சும உடல் வந்து ரொம்ப வீக்காக இருக்கணும். ஒருத்தர் வந்து யோகாசனத்தில் யோகம் பண்ணுறதுல தியானம் பண்ணுறதுல ரொம்ப மாஸ்டராக இருக்கான், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னா அவன் மேலே பில்லிசூன்யம் ஏவவே முடியாது. இது வந்து பில்லிசூன்யத்தில் இருக்க ஒரு விஷயந்தான். அவன் மேலே எந்த ஒரு மந்திர சக்தியும் ஏவ முடியாது, எந்த ஒரு இதை ஏவனாலும் பலிக்காது. இது வந்து வீக்கான ஆறாக இருக்கிறவங்க, வீக்கான சூட்சும உடல் இருக்கவங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னோம்.
இன்னும் ஒரு சில பேருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சூட்ஸ் மாடல் இருக்கும். பெரிய முனிவர்களாக இருக்கவங்க, துறவியாக இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த ஆரா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மன்னர்கள், பொலிட்டிக்ஸில் பவர்ஃபுல்லாக இருக்கவங்க அவங்களுக்கு, அதாவது எந்த ஒரு ஃபீல்டுலேயும் பவர்ஃபுல்லாக இருக்கவங்க, பாலிட்டிக்ஸ்னால் அதில் மினிஸ்டராக இருக்கவங்க, சிஎம் பிஎம்மாக இருக்கவங்க, அதே மாதிரி பிஸ்னஸில் எடுத்தோம் அப்படின்னா அதில் கோடி கோடியாக லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறவங்க, எந்த ஃபீல்டுலேயும் மாஸ்டராக இருக்கவங்க, அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரா வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பில்லி சூனியம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க, பில்லி சூனியம் உண்மையாக இருந்தால் ஒரு 10 மந்திராதியை வச்சு இலங்கையில் தமிழர்களை கொண்ட ராஜபக்சேவை மந்திரம் ஏவி கொன்றலாம்ல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அது உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்காண்டி கேள்வி கேட்பாங்க. உண்மையிலே இந்த மந்திரம் மாதிரியான இதெல்லாம் வந்து ராஜபக்சேட்டையோ இன்னும் பெரிய பிரதமர்கிட்டையோ சிஎம்கிட்டையோ வந்து வேலை செய்யாது. அவங்களுடைய ஆரெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆரம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் மனோதத்துவம் படிக்க ஹிப்னாட்டைஸ் பண்ணுவார். ஒரு சைக்காலஜிஸ்ட்டு ஒரு பேஷண்ட்டை ஹிப்னாட்டைஸ் பண்ணி இவருக்கு தெரிஞ்சபடி அவருடைய மனசுக்குள்ளே என்னத்தை போடணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை அவங்களுடைய மனசுக்குள்ளே பதிய வச்சிடலாம் ஆள் மனசில். அதே மாதிரி ஆள் மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்க செய்யலாம். சரி, இதே சைக்காலஜி டாக்டர் இன்னொரு சைக்கியாட்ரிஸ்ட்டை இதே மாதிரி வேலை செய்ய முடியுமான்னா அது செய்ய முடியாது. ஏன்னா இவர் என்னென்ன சித்து வேலை செய்வார், என்னென்ன செய்வார் அப்படிங்கிறது அந்த சைக்காலஜி டாக்டருக்கும் தெரியும். சைக்காலஜியே தெரியாத ஒரு ஆளை தான் இந்த சைக்காலஜி படித்தவர் மயக்க முடியும். இப்போது சைக்காலஜியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ராடு வேலை மாதிரி தான் தெரியும். உண்மையில் அது ஃப்ராடு வேலை கிடையாது. சைக்காலஜியும் சித்து வேலை ஃப்ராடு வேலை கிடையாது. இந்த பில்லிசூன்யமும் ஃப்ராடு வேலை கிடையாது. உங்களுடைய ஆரா பவர்ஃபுல்லாக இருக்கா வீக்காக இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது வீக்காக இருந்துச்சு அப்படின்னா சுற்றி இருக்க நல்ல சக்திகளாலேயோ கெட்ட சக்திகளாலேயோ நீங்கள் வந்து பாதிக்கப்படுவீங்க. அதுதான் வந்து பேய் பிடிக்கிறது, சாமி ஆடுறது அப்படின்னு சொல்கிறது. இதே நேரம் உங்களுடைய சூட்சும உடல் அந்த ஆரா வந்து ரொம்ப பலமாக இருந்துச்சு அப்படின்னா சுற்றி இருக்க எந்த ஒரு விஷயத்தாலையும் நீங்கள் வந்து பாதிக்கப்பட மாட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருப்பீங்க. இந்த ஆரா வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தது அப்படின்னா அதை வந்து பவர்ஃபுல்லாக நம்ம ஆக்கிக்கிறணும். அப்படி ஆக்கிக்கிறதுக்குள்ள விஷயங்கள் தான் கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிடுறது, தியானம் பண்ணுறது, தவம் பண்ணுறது, மந்திரம் சொல்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இன்னோட ஜோதிடத்தில் அதிர்ஷ்ட கல்லை ஜெம் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கற்களை மோதிரத்தில் போட்டுக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த சூட்சும உடலை பவரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தான், நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்துக்கிறதுக்கு தான். அந்த மாதிரி நம்ம பலமாக இருக்கிறோம், நம்மளுடைய சூட்சும உடல் வந்து பலமாக இருக்குது அப்படின்னா நம்மளை வேற எதிரிகள் யாரும் வந்து, அதாவது பலமான ஆறாக இருக்கக்கூடிய வேற யாராலையும் நம்மளை வந்து அட்டாக் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஆறாவில் பார்த்தீங்க அப்படின்னா பொத்தாம் பொதுவாக ஜென்ரலாக லேடிஸை விட ஜென்ஸோட ஆரா வந்து ஸ்ட்ராங்கான ஆராவாக இருக்கும். அதே மாதிரி படிக்காதவங்களுடைய ஆராவை விட படித்தவர்களுடைய ஆரா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொரு பக்கம் கிராமத்தில் இருக்கவங்க ஆராவை விட நகரத்தில் இருக்கவங்களுடைய ஆரா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான காரணங்களால் தான் பொதுவாக பெண்களுக்கு வந்து பேய் பிடிக்கும், அதே மாதிரி சாமி பிடிக்கும், ஆண்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி கிராமத்தில் அது அதிகம் இருக்கும், நகரத்தில் அதிகம் இருக்காது. அதே மாதிரி படித்த பெண்களுக்கு அதிகமாக அந்த மாதிரியான இது வந்து வராது. படிக்காத ஆண்களுக்கு சாமி ஆடுறது அதிகம் வந்து வரும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மொத்தமாக சொல்லலாம். உண்மையில் சாமி ஆடுறது பேய் பிடிக்கிறது எல்லாம் வந்து ஒரு மனவியாதியோ இல்லை ஒரு ஹிஸ்டீரியாவோ கிடையாது. சாமி ஆடுறதும் பேய் பிடிக்கிறதும் வந்து என்னைய கேட்டால் ஒரு வரம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அப்படி சொல்கிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள்லாம் ஒரு வீடியோலையோ இல்லை ஒரு பதிவுலையோ வந்து சொல்லிட முடியாது. ஆனால் அது உண்மை தான், அது வந்து ஒரு நல்ல காரியம்தான். உங்களுக்கு சாமி பிடிக்குது அப்படின்னாலோ பேய் பிடிக்குது அப்படின்னாலோ நீங்கள் ஒரு நல்ல மனுஷர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். நன்றி.